தம்பி ராஜா, அந்த ஏசி கொஞ்சம் ஆன் பண்ணுப்பா. என்ன இது, இந்த ஊர் ரொம்ப புழுக்கமா இருக்குது. தோ பிரதர், தோ தோ போடுற. பிரதர், யாரோ லிஃப்ட் கேட்குறாங்க, அவங்கள வேணா நம்ம ஏத்திக்கலாமா? சரி தம்பி, வேணா நிக்க வச்சு லிஃப்ட் தானே, போனா போகுது, ஏத்தின்னு போலாம். காலையா தானே போகுது காரு. தேங்க்ஸ் ஃபார் ஸ்டாப்பிங் சார். நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், அடுத்த ஸ்டாப்பில் கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? பரவாயில்ல பரவாயில்ல, வந்து ஏறுங்க. தேங்க்யூ தேங்க்யூ சார். என்னாச்சு தெரியல, பஸ்ஸு ரொம்ப நேரம் கன்வீக்கணும். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் யுவர் லிஃப்ட். பரவாயில்லைங்க சார், இது கூட ஹெல்ப் பண்ணலன்னா எப்படி சார், ஒருத்தருக்குள்ள ஒருத்தர். தம்பி ராஜா, இன்னும் கூட்டம் போ அந்த சர்ச்சில். அந்த பாஸ்டர் சொன்னாரு, இது வரைக்கும் அந்த சிட்டியில அதுவும் அந்த சர்ச்சில் இவ்வளோ கூட்டத்தை பார்த்ததே இல்லையாப்பா. இன்னும் ஆச்சரியப்பட்டா தெரியுமா அந்த பாஸ்டர். ஆமா பிரதர், ஆமா, அந்த மாதிரி எவ்வளோ கூட்டம். நீங்க சொல்றது உண்மை பிரதர், அந்த மாதிரி எங்கேயுமே நடந்தது கிடையாது பிரதர். அந்த ஆராதனையில் என்ன ஒரு அபிஷேகம், என்ன ஒரு வல்லமை தெரியுமாப்பா. எல்லாரும் உருண்டு பரண்டு, என்ன ஒரு அனாயிண்டிங். என்னாலே தாங்க முடியலன்னா பாத்தீங்கப்பா. பேசுறாரு பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுப்பா. ஆமா பிரதர், ஆமா ஆமா ஆமா. தம்பி, கேட்கறதுக்கு மறந்துட்டேன், நான் ஸ்டேஜில் பிரசங்கம் பண்ணும்போது ஏதாவது ஃபோன் வந்துச்சா எனக்கு? ஆமாம் பிரதர், அது மூணு ஃபோன் கால் வந்தது பிரதர். பா, இந்த ஊழியம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்பா. ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஃபோன் கால் இருக்கே சும்மா நையு நையு நையுன்னு தொல்லப்பா. ஃபோன் எடுத்தாலும் தப்பு, எடுக்கலனாலும் தப்பு. ஆமாம், யார் ஃபோன் பண்ணா? அது ஒரு ஆர்ஃபனேஜிலேருந்து ஃபோன் பண்ணாங்க பிரதர். இந்த மாதம் 20ஆம் தேதி மீட்டிங்க, உங்களை ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இல்லை தம்பி, 20ஆம் தேதியா? அன்றைக்கி என் ப்ரோக்ராம் ஷெட்யூல் படி பார்த்தா எனக்கு பிஸ்னஸ் லீடர்ஸ் மீட்டிங் இருக்குது. அடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸில் வேலை செய்த அந்த பொண்ணு கிரேசி, அவங்களோட ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களா. நீங்க வந்து ப்ரேயர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. தம்பி, உங்ககிட்ட பேசி பேசி தொண்டை வறண்டு போச்சு, ஜூஸ் எடுப்பா, இரு ஒரு நிமிஷம் குடிச்சிடுறேன். சரி சரி, உனக்கே நல்லா தெரியும் இன்னைக்கு நான் எவ்வளோ பிஸின்ட்டு. சரி, அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு, ப்ரேயர் பண்ணிக்கலாம் உங்களுக்கெல்லாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்தது என்ன? அதுக்கப்புறமா உங்கள் கிராம சபையில் உள்ள பாஸ்டர் ஃபோன் பண்ணார், நெக்ஸ்ட் வீக்கு ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கான், அதுக்கு நீங்கள் வர முடியுமான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணார். இல்லை தம்பி, சபையாப்பா அது, சபையாது. அந்த சர்ச்சுக்கு ஒரு 200 பேர் கூட வரமாட்டாங்க தம்பி. அந்த சர்ச்சில் ஒருத்தன் பழைய காலத்து ஒரு கீபோர்டு வச்சுன்னு இருக்கிறான், ஒரு வர்ஷிப் பண்ணலான்னு அந்த கீபோர்டில் வாசித்தா அதை வச்சு அவன் கீ கீ கீன்னு வாசிக்கிறானே தவிர ஒரு நல்ல டியூன் கூட வராது தம்பி. அங்கே பாடுறவங்களும் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை தம்பி. என்ன பண்ணுறது, அதே நாளில் நான் வந்துட்டு எங்கே போகிறேன்னு தெரியுமா, ஸ்ரீலங்காவுக்கு போகிறேன் ஊழியம் பண்ண. சார், நீங்கள் கிறிஸ்டியன் சார்? சார், என்ன கேட்டீங்க, அவர் எவ்வளோ பெரிய ஊழியக்காரு. இப்போ கூட ஒரு பெரிய ஒரு மீட்டிங்கு போயிட்டு தான் வந்துட்டுருக்கோம் நாங்கள். ஓ சாரி சார், தெரியாமல் கேட்டேன், தெரியாது எனக்கு. சரி சரி விடுப்பா, தெரியாமல் தானே அவர் ஏதோ கேட்டாரு, பரவாயில்ல விடு. சார், அப்போனா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஓகே, தாராளமா தம்பி, தாராளமா. சார், அப்போ கிறிஸ்டியானிட்டியில்
ரட்சிப்பின் அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம் சொல்றாங்களே அப்படின்னா என்னது ஆக்சுவலி அப்படின்னா என்ன? அது ஒன்றும் இல்லை தம்பி. ஒரு மனுஷன் பாவமான வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரையே பின்பற்றுதல் தான் தம்பி ரட்சிப்பு. அதுவே உன்னதமான அனுபவம் தம்பி. சார், நீங்கள் சொல்கிறது சரியாக புரியல. நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பீங்க இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எக்ஸாம்பிளாக எனக்கு எதாவது சொல்ல முடியுமா? ஸோ அதனால் நான் தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக. In 1996 நான் ஒரு பயங்கரமான பாவியாக இருந்தேன்ப்பா. என்னென்னா அதில் நான் ஒரு கிறிஸ்தவன் ஒரு பெயர் வச்சுன்னு இருந்தாலும் ஒரு முழுமையான ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இல்லாமல் ரொம்ப பாவமான வாழ்க்கையில் வாழ்ந்துன்னு இருந்தேன். ஒரு நிமிஷம் தம்பி, ஃபோன் வருது, அட்டன் பண்ணிட்டு வரேன். ஹலோ, சொல்லுங்க பாஸ்டர். உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் கிரேசி பேசுகிறேன் பாஸ்டர். எங்கள் ஹஸ்பண்ட் சீரியஸாக இருக்காங்க பாஸ்டர், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க பாஸ்டர். கொஞ்சம் சீக்கிரம் வந்து ப்ரே பண்ணுங்க பாஸ்டர். ஓ அப்படியா? ஓ வருத்தப்படாதம்மா, பயப்படாதம்மா, நான் இருக்கேன். நான் உங்களுக்காக கத்திரத்தில் ஜெபம் பண்ணுறேன். உங்களுக்காக முழங்கால் படிட்டு உபவாசம் பண்ணி கண்டிப்பாக அவருக்காக ஜெபம் பண்ணுறேம்மா. வருத்தப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, பார்த்துக்கலாம், விடுங்க, பார்த்துக்கலாம். தேங்க்யூ பாஸ்டர். ஆனால் நீங்கள் இப்போவே வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாஸ்டர். இப்போ தான் அவர் ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க பாஸ்டர். உடனே 25,000 ரூபாய் கட்ட சொல்கிறாங்க பாஸ்டர். நான் எங்கே போகுதுன்னு தெரியல. ஐயோ சாரிம்மா, இந்த நேரம் பார்த்து உங்களுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியலையம்மா. ரொம்ப சாரிம்மா, என்கிட்ட பணம் கூட இல்லையம்மா. அடப்பாவி, இப்போ தான் மீட்டிங் முடிஞ்சு சொல்லையே 25,000 செக்கு கொடுத்தாங்க பாஸ்டர். இங்கே சொந்தக்காரங்க கூட கை விரிச்சிட்டாங்க பாஸ்டர். கொஞ்சம் கடனாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் பாஸ்டர். நான் திருப்பி சாரிம்மா, நான் வெளிநாட்டுக்கு ஊழியத்துக்கு போகிறதுனால ரொம்ப பிஸியாக இருக்கேன். நீ என்ன பண்ணுற? நாலு பேர்கிட்ட, நம்ம சர்ச்சால் நாலு பேர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டுப்பாரு, யாருன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் இப்போ எதுவும் பண்ண முடியாதுமா, நான் இப்போ வர கிளம்பின்னு இருக்கேன். சாரிம்மா. ஓகே வச்சிட்றேன், ஜோம் பண்ணிக்கிறேம்மா. சாரி தம்பி, ஒரு ஃபோன் கால் வந்துடுச்சு. ஆமாம், நான் எதில் விட்டேன்? நீங்கள் பயங்கரமான பாவத்தில் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னு அதில் விட்டீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஸோ நான் பாவியாக இருக்கிற நேரத்தில் இயேசுவுக்கும் எனக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லைப்பா. அந்த ரட்சிப்பின் அனுபவமே கிடையாது எனக்கு. அப்போ ஒரு நாள், ஹலோ, யாரு? நீயா? சுமாரா, அதான்ப்பா, அவன்தான். சாரி தம்பி, நான் எதில் விட்டேன்? இயேசுக்கும் உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னீங்க, அதில் விட்டீங்க சார் நீங்கள். காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துன்னு இருந்தேனா, அப்போது ஒரு பெரிய லாரி. பிரதர், அங்கே யாரோ அடிபட்டு இருக்காரு. நான் என்னன்னு பார்க்கட்டுமா? வண்டியை ஓரம் கொடுத்தவா. ஏன் தம்பி, ஏன் அந்த போலீஸ் கேஸ் எல்லாம் போனோம்? போட்ட விடு. பிரதர், பாவம் பிரதர். அதெல்லாம் வேணான்னு சொல்கிறேன்ல, வேலையை பார்த்து நேரம் ஓட்டு. சார்,
நான் இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு, கொஞ்சம் காரம் நிப்பாட்ட சொன்னீங்கன்னா நான் இறங்கிருவேன் சார். தம்பி தம்பி, இன்னும் கொஞ்சம் நேரம் தம்பா. ரட்சிப்பின் அனுபவம் பற்றியெல்லாம் கேட்டேன், சொல்கிறவா இன்னும் நிறையா இருக்குது சார். நான் அதை ரட்சிக்கப்படும் கிட்டே கேட்டுக்கிறேன் சார். தேங்க்யூ ஃபார் ட்ராப்பிங் மீ. தேங்க்யூ ஸோ மச் சார். என்னப்பா கிண்டலாக போச்சு? தேங்க்யூ ஸோ மச் சார். பிரதர், சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. 10 நிமிஷம் உங்கள் கூட பயணம் பண்ண வரைக்கே உங்களை பற்றி எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இனி உங்கள் கூட வேலை செஞ்சு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் பேசாமல் அவரு கூட போய் அவருக்கு சத்தியத்தை சொல்ல போகிறேன். வரம்பி, உங்கள் ராஜா ஒன்று இருப்பா. எங்கப்பா போகிற தம்பி? நடு ரோட்டில் விட்டு போகிறேப்பா. டிரைவிங் கூட தெரியாதேப்பா. பிரதர் கொஞ்சம் தெரியுங்க. சம்பளத்தை கூட ஏற்றி கொடுக்குறவாப்பா. ஹலோ ஹலோ தம்பி, ஹலோ. ஹலோ ஹலோ பாஸ்டர், நான் ஐசக் பேசுறேன் பாஸ்டர். ஆ சொல்லுங்க சொல்லுங்க பாஸ்டர். நீங்க எங்க இருக்கீங்க பாஸ்டர்? நான் ஒரு பிசினஸ் லீடர் மீட்டிங்காக நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு இருக்கேன். நான் நீங்க சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு பாஸ்டர்? என்னோட தம்பிக்கு மலேரியா ஃபீவர் வந்துட்டு ஐசியூல அட்மிட் பண்ணிருக்கோம் பாஸ்டர். நீங்க வந்து ப்ரே பண்ணீங்களா ரொம்ப நல்லா இருக்கும் பாஸ்டர். ஐயோ அப்படியா? கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க, நான் தான் உடனே வரேன். நான் வந்து உங்களுக்கு ப்ரேயர் பண்றேன் நான். உடனே நான் உங்களுக்காக நான் திரும்பி வரேன்.